Hi friends, welcome to 6 Minutes Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிறுதானிய இட்லி தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறது, அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம சிறுதானியமும் உளுந்தும் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளவு எடுக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி நான் இன்னைக்கு சிறுதானிய மாவு அரைச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மெத்தட் ஒன்ல பாத்தீங்கன்னா நான் ஏழு வகையான சிறுதானியமும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன நேம் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் சொல்லியிருக்கேன், நீங்க வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஏழு வகையான சிறுதானியம் பாத்தீங்கன்னா சாமை, வரகு, குதிரவாளி, தினை, கம்பு, கேழ்வரகு, அதுக்கப்புறம் கொள்ளு. ஸோ இந்த ஏழு வகையான சிறுதானியமும் ஒவ்வொன்றும் அரை கிலோ பேக்கெட் வாங்கி அதை எல்லாத்தையும் ஒன்னா கலந்து நான் வந்து கொட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா அஞ்சு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன், சிறுதானிய அரிசி. நீங்க எந்த கப்ல வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். எந்த கப்ல நீங்க மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல தான் நம்ம உளுந்தும் அளந்து எடுக்கணும். ஸோ அதனால நீங்க எதுல வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டம்ளர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அஞ்சு டம்ளர் அளவுக்கு வந்து சிறுதானிய அரிசி நான் எடுத்திருக்கிறேன். அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். ஸோ இது கூட நீங்க வெந்தயம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கிறேன். இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சிறுதானியம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால அது வந்து கண்டிப்பா ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகுது நம்ம வந்து ஊற வைக்கணும். உளுந்து வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு டூலேருந்து டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சா போதும். ஸோ இதை நல்லா வந்து உளுந்து வந்து நல்லா அலசிட்டு ஊற வச்சிருங்க. அதே மாதிரி சிறுதானியமும் வந்து நீங்க அலசிட்டு ஊற வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை நீங்க வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். சிறுதானியம் மட்டும் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். உளுந்து வந்து பாத்தீங்கன்னா காலையில தான் ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிரைண்டர்ல தான் அரைக்கிறேன் மாவு. ஸோ வந்து உளுந்து தனியா சிறுதானிய அரிசி தனியா தான் நம்ம அரைக்கணும். ஸோ அப்பதான் நமக்கு வந்து நல்லா அரைப்படும். அதே மாதிரி சிறுதானிய அரிசி நமக்கு சீக்கிரமாவே அரைப்பட்டுரும், ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே அரைப்பட்டுரும், ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சதுனால. அதே மாதிரி நீங்க அரைக்கிறப்ப தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க, ஏன்னா சிறுதானிய அரிசி வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும். இந்த கேழ்வரகுலாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அதனால தண்ணி நிறைய நம்ம போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மாவு வந்து நீத்து போன மாதிரி ஆயிடும். அதனால வந்து தண்ணி வந்து கம்மியா சேர்த்து கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துல அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் அது வந்து புளிச்சு வரப்ப நமக்கு கரெக்டா இருக்கும். சோ இதையும் வந்து நம்ம வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து புளிக்க வச்சு அப்புறம் இட்லி தோசையா நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம். ஸோ மெத்தட் டூ பார்த்தீங்கன்னா அதே ஏழு வகையான சிறுதானியத்தையும் நான் வந்து நல்ல வெயிலில் வந்து காய வச்சுட்டு அதை மில்லில் கொடுத்து நான் நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உளுந்து மட்டும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம், அதோட இந்த சிறுதானிய மாவையும் கலந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா கிரைண்டரில் நம்ம எப்பவும் நம்ம அரைச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து இந்த மெத்தட் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம உளுந்து மட்டும் அரைச்சா போதும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நூறு கிராம் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். அதாவது இதே மாதிரி கப்லே மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு கொஞ்சமா வெந்தயம் போட்டு ஊற வச்சிருங்க. இது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஊற வைக்கணும், ஏன்னா நான் மிக்சியில் அரைக்க போறேன். அதனால மிக்சியில் அரைக்கிறதா இருந்தா ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா ஊற வச்சிடணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருங்க. ஸோ ஃபோர் ஹவர்ஸ் நல்லா வந்து ஊர்னதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் டூ ஹவர்ஸ் ஊற வச்சா போதும், பட் மிக்சியில் அரைக்கிறதுக்கு மினிமம் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது நம்ம ஊற வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து மாவு வந்து நமக்கு நல்லா வந்து பொங்கி வரும், நல்லா நமக்கு மாவும் காணும், இல்லைனா வந்து கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது நீங்கள் ஊற வச்சு அப்புறமா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூட நம்ம சிறுதானிய மாவை வந்து சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் வந்து உளுந்து அளந்தீங்களோ அதே கப்பில் மூன்று கப் அளவுக்கு சிறுதானிய மாவு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு மேல வந்து மாவு அதிகமா ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு கப் உளுந்துக்கு மூன்று கப் அளவுக்கு சிறுதானிய மாவு நம்ம சேர்த்தாதான் கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து மண்ணு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்காது. ஸோ அதனால கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து வந்து பாத்தீங்கன்னா நான் உளுந்து அரைக்கிறப்ப போட்டுட்டேன். நீங்க வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல கூட நீங்க வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மாவு கரைச்ச பக்குவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில இருக்கணும். ரொம்ப நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம அதுக்கு புளிச்சு வரப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நீத்து போன மாதிரி இருக்கும் மாவு. அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துல கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா நான் கரைச்சிட்டேன். இது நம்ம ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லா புளிக்க விட்டுடலாம். ஸோ எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லா புளிக்கட்டும், அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சிறுதானியம் வந்து தோசை வந்து ஊத்தி எடுத்துக்கலாம். ஸோ பாத்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து மாவு புளிச்சிருச்சு. இப்போ இதை நான் வந்து தோசையாக ஊற்றி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, ஏன்னா நம்ம அரிசி சேர்க்காமல் வெறும் சிறுதானியமும் உளுந்து மட்டும் சேர்த்துருக்கோம். அதனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனால நைட்டு டின்னராக வந்து இந்த சிறுதானிய தோசை இட்லியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.